ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் வந்து நம்ம இருக்கோம். நமஸ்கார், நமஸ்தே. ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் பார்த்திங்கன்னா ஷில்பு கார் கிளே கிராஃப்ட்டை பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு கீ சேஞ்ச் பண்ண போகிறோம். எஸ், ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஒரு ஷேப் டிசைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங் வச்சு இந்த மாதிரி மாடலில் செஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ பென்சில் எடுத்து ஒரு டேர்னிங் மாதிரி கொண்டு வந்து என்ன சர்க்கிள் ஷேப்பு கீச்சனில் மாட்டிருக்காங்க. அப்புறம் கீழே வந்து ஒரு லாங் டேர்ம் கொண்டு வந்துருக்கோம். இந்த மாதிரி கொண்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ டூ வந்து பண்ணி வச்சுருக்கேன், ஒரே இதில் ரெண்டு பண்ண போகிறேன். ஸோ தட்ஸ் இட். அண்ட் இப்போ வந்து க்ளே வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒன்று வழக்கம் போல் ரெசினர் அண்ட் இன்னொன்று ஹார்ட்னர். ஸோ ரெண்டு நம்ம தேவையான அளவு, அதாவது ஈக்குவல் ரேஷியோ எடுத்துக்கணும். ஸோ அந்த கீச்சன் பண்ணுறது எனக்கு ஹாஃபோடு கொஞ்சம் கம்மியான போதுமானது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டும் நான் எடுத்துக்கிறேன். எடுத்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுங்க ஃபஸ்ட்டு. ஸோ அதுதான். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ், நான் கரெக்டாக அமௌண்ட்டு பார்த்து எடுத்துருக்கேன். அண்ட் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ ரெண்டும் ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணணும். ஸோ ஃபைனாக ஃபுல்லாக அப்படி மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிட்டு அவங்க கலர் தெரியாது, அந்த கிரே கலர் தெரியக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஷேப் நீங்கள் சர்டன் ஷேப் செய்ய ஆரம்பிக்கலாம். ஸோ நான் வந்து யாரெல்லாம் மிக்ஸ் பண்ண முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட் ஷேப்பை செய்ய போகிறேன். எஸ், ஒரு ஹார்ட் ஷேப் அண்ட் ஒரு இன்னொரு ஷேப் பண்ண அன்றைக்கி. ஸோ அதுவும் டிசைட் பண்ணல. ஸோ பண்ணதுக்கப்புறம் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஷேப் பார்த்திங்கன்னா ஒருவேளை கொண்டு வந்துட்டு ஹார்ட் ஷேப்பு, பிகாஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, பட் பரவாயில்ல கொண்டு வந்துட்டேன். எனி ஹவ், அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா, அதை வந்து அப்படியே இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணணும். எஸ், இன்சர்ட் பண்ணிட்டிங்கன்னா அது வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் அப்படி ஹார்ட் ஆயிடும். ஸோ மேலே கவர் எக்ஸ்ட்ரா அப்படியே வந்து வெளியே வந்துருச்சு. ஸோ அதை கட் பண்ணியாச்சு. ஸோ மறுபடியும் அவங்க ஆல்ட்ரேஷன் ஷேப்பில் இருக்குன்னா உடனே வந்து அதை செஞ்சு வச்சுருங்க, பிகாஸ் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஹார்ட் ஆயிடும். ஸோ அதனால கரெக்டாக பெர்ஃபெக்ட் ஷேப் வச்சுட்டு நான் அப்படியே வந்து ட்ரை பண்ணணும். ஸோ தலையில் வைக்க வேணாம் மேக்ஸிமம். இந்த மாதிரி ஏதாவது பிளாஸ்டிக் மெட்டீரியல் அதுமாதிரி வச்சிங்கன்னா ஈஸியாக வெளியே எடுத்துக்கலாம். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்த ஷேப் நான் பண்ணுறேன். ஸோ அடுத்த ஷேப் டக்குன்னு சொன்ன என்ன டிசைட் பண்ணனா ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப் பண்ணிட்டேன், பிகாஸ் அதில் வந்து ஒரு நேம் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஸோ தட்ஸ் இட். அண்ட் இந்த மாதிரி ஷேப் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது மேலே வந்து இம்ப்ரெஷன் கொடுக்கலான் இருக்கேன், ஸ்டோன் ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ டேரெக்டாக ஸ்டிக் பண்ணால் அப்படியே மேலே ஃபுல்லாக தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா பென்சில் யூஸ் பண்ணி ஜஸ்ட் டாட் 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 இந்த மாதிரி இம்ப்ரெஸ் பண்ணோம்னா அதில் வந்து ஸ்டோன் ஸ்டிக் பண்ணிக்கானீங்க. ஸோ பார்க்க எம்பட்டாக இருக்க மாதிரி இருக்கும் அப்படியே. அது அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே அப்படியே அதில் பதிச்ச மாதிரி இருக்கும். எஸ், ஸோ தட்ஸ் இட். அதனால் ட்ரை ஆயிடுச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1 hour ஆயிருக்கு. ஸோ அதுவே போதுமானது. ஆக்சுவலி பேக்கெட்டில் போட்டுக்கலாம் 1.5 hours தேவை அப்படின்னு, பட் அவ்வளோ தேவையில்லை, 1 hour போதும். அவங்க டெஸ்ட் பண்ணால் தெரியும் ஒரு சவுண்டு டக் டக்குன்னு சவுண்ட் வரும். ஸோ அப்படியும் கண்டுபிடிச்சிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபேப்ரிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி நான் பெயிண்ட் பண்ணுறேன். மேபி நீங்கள் அக்ரிலிக் பெயிண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் வந்து இங்கே ஃபேப்ரிக் பெயிண்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் ட்ரை பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து காம்பினேஷன் ட்ரை பண்ணல, ப்ளூ கலர் அப்படியே அடிச்சிட்டு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பிங்க் கலர், லைட் பிங்க் கலர் காம்பினேஷன் சூப்பராக வந்துருக்கு. அண்ட் பார்க்க ஒரு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் மாதிரி கிட்டத்தட்ட, எஸ் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ ஹார்ட் ஷேப்புக்கு ஃபஸ்ட் நான் வந்து ஃப்ரண்ட்டில் இதை மட்டும் ஜஸ்ட் அப்ளை பண்ணுறேன். அண்ட் இதை முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து ஆர்ட்டிகல் அப்ளை பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் மேலே ட்ரை ஆகட்டும். இது பெயிண்ட் நல்லா அடித்து முடிச்சுட்டு நல்லா டார்க்காக எவ்வளோ முடியுமோ அடிச்சுக்கோங்க. ஸோ பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த க்ளே வந்து அவ்வளோ உங்களுக்கு தெரியாது. ஓகேவா? எஸ், ஸோ இது அடித்து முடிச்சாச்சு. அண்ட் இதுக்கப்புறம் ட்ரை பண்ணி வைக்கணும். ஸோ அந்த கேப்பில் இது ட்ரை ஆயிடுச்சு, ஃபஸ்ட் அடித்தது. ஸோ அதில் வந்து இப்போ ப்ளூ கலர் அடிச்சுட்டு ஸோ ஜஸ்ட் அப்படியே நம்ம வச்சுக்கலாம். அண்ட் நீங்கள் கூட பேக்ரவுண்ட் நீங்கள் வேறு கலர் சூஸ் பண்ணிக்கலாம். ப்ளூ தான் ஃபுல் அடிக்கும் கிடையாது, பேக்ரவுண்ட் வேறு தான் வைக்கலாம். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒயிட் கலர் நான் வந்து சூப்பராக பண்ணிச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி பண்ண வீடியோ பண்ணியிருந்தேன் எக்ஸ்ட்ரல் பெயிண்டிங். ஸோ அதில் வந்து நான் சொல்லியிருந்தேன் எப்படி ஒயிட் கொண்டு வரேன்னு தெரியல. ஆக்சுவலி என்ன பண்ணேன்னா ரெட் அண்ட் ப்ளூ மிக்ஸ் பண்ணிட்டேன், பட் இங்கே வந்து நான் பிங்க் அண்ட் லைட் ப்ளூ, ஐ மீன் டார்க் ப்ளூ தான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கேன். ஸோ அதான் லைட் ப்ளூன்னு சொன்னேன் டக்குன்னு. ஸோ மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு ஒயிட் வந்துருச்சு. ஸோ சக்ஸஸ், இன்றைக்கி வந்து ஒயிட் கலர் கிடச்சிருச்சு. ஸோ பிங்க் அண்ட் ஒயிட் ஹார்ட் ஷேப் கொடுத்தாச்சு. அண்ட் இப்போ வந்து நான் ஸ்டோன்ஸ் ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிட்டேன். மிஸ் பார்த்தீங்களா, பெரிய கலர் யூஸ் பண்ணி நார்மல் ஸ்டிக் பண்ணிட்டானீங்க, நல்லாவே நிற்கும். அண்ட் நிறைய பார்த்திங்கன்னா என் நேம் வந்து ஜஸ்ட் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி அப்படி எழுதுறேன். ஸோ ஜே அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் கலர், அப்புறம் பார்டர் வந்து ஒயிட் கலர் கொடுக்கலான்னு இருந்தேன், பட் லைட்டாக ஒரு சொதப்பல் சொல்லலாம். எஸ், பட் பரவாயில்ல, அதையும் வந்து சமாளிச்சிக்கலாம். ஏன்னா டைல்யூட் ஆகிடுச்சு, லைட் டக்குனு ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு, நான் நினைக்கவே இல்லை. பிகாஸ் ப்ரெஷ்ஷை வந்து தண்ணிக்கில் வச்சு வச்சு எடுக்கும் போது கொஞ்சம் டைல்யூட் ஆகிடுச்சு, நான் கவனிக்கல அது சரியாக. ஸோ மறுபடியும் பார்த்திங்கன்னா ஓவர் ஹைட் பண்ணி பண்ணி கடைசி ஒரு வழியாக ஏதோ ஷேப் நல்லா வந்திருக்கு. ஆக்சுவலி இதே காம்பினேஷனில் விட்டுலாம் நினச்சேன், பட் கொஞ்சம் டார்க் ஆகுன்னு சொல்லிட்டு பிளாக் கலர் மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் சின்ன மிஸ்டேக் பண்ணிக்கலாம் வளர்க்கும் போது, பட் பட் மிஸ்டேக் இன்னும் க்யூட்டாக நல்லா இருக்குது. ஸோ வெளியே கொண்டு வந்தாச்சு. ஸோ தட்ஸ் இட், ட்ரை பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் ப்ளெயினாக இருக்குது, ஃபஸ்ட் அடிச்சோம்னா இந்த ஹார்ட் ஷேப்பு அதுலேயும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ப்ளெயினாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து பிளாக் இந்த ஒயிட் கலர் வந்து ஒரு பிளாக் கலர் ஃப்ளவருமே கொடுக்குறேன். ஸோ இன்னும் க்யூட்டாக பார்க்குறேன். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிங்க் கலர் இன்னொரு காம்பினேஷன் ஆஃப் கலர் கொடுத்துருந்துருக்கேன். ஸோ வாட் இஸ் தட், ஒயிட் ஒயிட் கலர் ஃப்ளவர்ஸ், இங்கே பிளாக்கு ஸோ இங்கே ஒயிட்டு. ஸோ இது நல்லாயிருக்கு பார்க்க.
ஸோ பிளாக் கரண்ட் ஐஸ்கிரீம் அண்ட் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் அதான் டக்குனி ஆகுது எனக்கு பார்க்கும்போது. எஸ் ஸோ ரெண்டு நான் ட்ரை பண்ணி வச்சுக்கணும். வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஹூக் ஃபார் தட் இயரிங்கை மட்டும் வாங்கலாம். அந்த இயரிங் ரிங்ஸு அது வந்து சில்வர் கோல்டெலாம் இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் ஜஸ்ட் மாட்டிக்கணும். இந்த மாதிரி மாட்டிட்டு அப்படியே டேரெக்டாக அந்த கிச்சன் ஒரு பெரிய ஹேங்கிங் கொடுத்துருப்பாங்க, அதை கனெக்ட் பண்ணி ரெண்டையும் கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ ஜஸ்ட் நீங்கள் மாட்டி டைட் வச்சா போதும். ஸோ டைட் பண்ணுறதுக்காக சைடில் வந்து நான் அந்த டூல் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா, ஆக்சுவலி நீங்கள் கட்டிங் கார் யூஸ் பண்ணுவாங்க, நல்லா ஸ்ட்ராங் கட்டணும். ஸோ அதை யூஸ் பண்ணி ஜஸ்ட் டைட் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் இட், இந்த ஒர்க் இதோட முடிஞ்சிருச்சு. எப்படி சூப்பராக இருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. எஸ் சூப்பர் சூப்பராக இருக்குது. ரொம்ப நினச்சிட்டு இந்த கிச்சன் பண்ணணும்னு. ஸோ ஃபைனலி செஞ்சு முடிச்சாச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ தான் முடிச்சுக்கிறேன். ஸோ யார் என்ன சொன்னால் பரவாயில்ல, பிடிச்சது பண்ணுங்கள், பிடிச்சது எல்லாமே நல்ல விஷயம் இருக்கட்டும். ஸோ கேட்டவா பேட்டை கட்சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ. அண்ட் மறக்காம ஏன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்காட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்காட்டும் லைக் பண்ணுங்கள். ஸோ சப்போர்ட் யூ ஃப்ரெண்ட் காய்ஸ், லவ் யூ ஆல் அண்ட் ஜாய் ஹிந்த்.